கன மழையால் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ஏக்கர் பரப்பளவில் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் நேரிட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சொல்லுங்கள். சௌமியா, போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீர்கள் மூழ்கி இருக்கின்றன. பல இடங்களில் வயல்வெளியிலேயே மீண்டும் முளைக்க துவங்கி இருக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் 1047.96 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதில் போச்சம்பள்ளியில் மட்டும் 112.20 மில்லிமீட்டர் மழையும் பாரூரில் 105.40 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பாரூர் ஏரி நிரம்பி வெளியேறும் நீரானது பாரூர், செல்லக்குட்டப்பட்டி, புங்கம்பட்டி, அரசம்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள வயல்வெளிகளில் புகுந்து ஆறாக ஓடி தென்பெண்ணை ஆற்றை அடைகிறது. இந்த வெள்ளப்பெருக்கில் பாரூர், செல்லக்குட்டப்பட்டி, புங்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நெல் வயல்களில் நீரில் மூழ்கின. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதனால் நெல் விவசாயிகள் வேதனையில் உள்ளன. இதே போல் என் தட்டக்கல் ஏரி உடைந்து பல ஏக்கர் பரப்பளவில் நெல் வயல்கள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. தட்டக்கல் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரது நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி மீண்டும் முளைக்க துவங்கியிருக்கின்றன. நீரில் அடித்து செல்லப்பட்ட சுமார் 500 ஏக்கர் நெல் விவசாயிகளை கணக்கெடுத்து அவர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சௌமியா, விவரங்களுக்கு நன்றி. ரமேஷ், நல்லா உங்களுக்கு தானே சார். கோடுவாஞ்சேரியில் நீர்நிலைகளில் கட்டப்பட்ட